அழகாக இருக்காளாம். மீனாட்சி பார்த்துட்டு பரமேஸ்வரன்ட்ட வினயமா அந்த இடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுறாளாம். அப்படி அந்த இடத்துல ஆகமிஷ்யாமி மதுராம் பரிவார சமன்விதா மதுரா பூர்வமேவ பொங்கச்ச மீனலோச்சனே. அம்பாள் அந்த இடத்துல வந்து யாரு என்ன திக்விஜயத்துல ஜெயிக்கிறாளோ அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கேன். என்னை நீங்க ஜெயிச்சுட்டேன். எப்படி? உங்க அழகாலே, உங்க அழகாலேயே என்ன சுந்தரேஸ்வரனா இருக்கிறதுனால அழகால ஜெயிச்சுட்டேன். அதனால நீங்களே என்ன எங்க அம்மாட்ட வரப்பிரேஷனம் என்ன பேசி கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணவே ஆகமிஷ்யாமி மதுரா, நான் மதுரைக்கு வரேன், வந்து பரிவார சமன்விதா என்னோட பரிவாரங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு மதுரா பூர்வமேவத்வம் கச்ச மீன விலோச்சனே, மீனலோச்சனி நீ திருப்பி மதுரைக்கு போய் கல்யாணத்துக்கு வேண்டியதான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. மீனாட்சி சந்தோஷமா வந்து திக்விஜயங்கள்லாம் முடிச்சு அம்மாட்ட வந்து காஞ்சனமாலை வயிறு பிடிச்சுட்டு இருந்தா இல்லையா, குழந்தை எப்படி வருவாளோ எப்படி நல்லபடியா வரணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவள் இந்த இடத்துல வந்து அம்மாட்ட வந்தோடனே கல்யாண செய்தியோட வரா அப்படிங்கும் போது காஞ்சனமாலைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு உடனே கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணா அவ்வளவு அழகா எல்லா இடத்துலையும் வாழ தோரணம் வச்சு கட்டுறதும் விதவிதமான கோலங்களை போடுறதும் எல்லாம் செவரெல்லாம் சுண்ணாம்பு தானே அடிப்பா, மதுரையில பூரா சந்தனங்களாம் பூரா வச்சு அடிச்சா அடிச்சாலும் சுகந்த கந்த திரவிய லிப்தகா பிக்திகம் பூரா செவரெல்லாம் சுகந்த கந்தத்தை வச்சு அடிச்சு சுவர்ண ரம்ப கடிதம் கிரகே கிரகே பூரா வீட்டுக்கு வீடு தோரணம் வாழை தோரணம் எல்லாம் தங்கத்தினாலே வாழை தோரணங்கள் எல்லாம் வச்சு கட்டி அவ்வளவு அழகா இருக்கான், முத்து போல இருக்கான். புறம் ஸ்வதா பௌரஜனேகே ஸ்வலங்கிருதம் அவர்களே அப்படியே பிரகாசிக்கக்கூடியதான அலங்கிருதம் அவர்களே அலங்காரம் பண்ணி கொண்டும் மதுரையே மணி போன்றதுமா இருக்கக்கூடியதான அந்த மதுரைக்குள்ள நுழையிறாராம். அவ்வளவு அழகா சுந்தரேஸ்வரர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவ்வளவு அழகா சிரசில் அழகான மணி மகுடம், இதுல சந்திர கலை பிரகாசிக்கிறது, நெச்சியில பார்த்தானா அழகான திரிநேத்திரம் கஸ்தூரி திலகம், அந்த ஸ்பட்டிக சுத்த ஸ்பட்டிகனான சங்காசமான ஸ்பட்டிகம் போன்றதான திருமேனி, அழகான புன் சிரிப்பு, கழுத்துல அந்த நீலகண்டனா, நாகாபரணம் இருக்கான், நாகாபரணம் சுவர்ணத்துல இருக்கு, அதுல நாக ரத்தனங்கள் எல்லாம் பளிச்சு பளிச்சு நின்றுதான், அழகா பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுண்டு நிறைய பூஷணங்கள்லாம் தரிச்சுண்டு ஒட்டவே ஒட்டாத அலங்காரம் முதல் அலங்காரம் சிவனுக்கு. அதனால முதல் அலங்காரம் இந்த மாதிரி சுந்தரேஸ்வரரோட கல்யாண சுந்தரேஸ்வரரா, கல்யாண சுந்தரேஸ்வரரா அந்த வீதியில நடந்து வரார் அப்படிங்கிறத யார் வர்ணிச்சு மாளும் அப்படின்னா சதாசிவ தீக்ஷிதர் என்கின்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து கீதசுந்தரம் என்கின்ற ஒரு அஷ்டபதி மாதிரி, எப்படி அஷ்டபதி கீத கோவிந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பிரபந்தம் அமைச்சிருக்கார். அதுல முதல் கீர்த்தனம் ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு எல்லாரும் வரவேற்கிறா இல்லையா, அந்த வரவேற்கிறதுக்கு ஏற்றாப்பிலே மதவதி பர்யடதி மகாதேவாயிதரைநூபரது Yeah.
ಸ್ಪರ್ಶಂ ಮುದಾ ಪಶುಪತೆ ಕುಂಭೋದರೇನಾನ್ವಿತೋ ಗತ್ವಾ ತಾಂ ಮಧುಪುರೀಂ ಭಗವತಾ ದತ್ತಾಂ ಚ ತತ್ಸೋದರೀಂ ಮೀನಾಕ್ಷೀಂ ಮೃದುಭಾಷಿಣೀಂ ಭಗವತೀಂ ಲಬ್ಧ್ವಾ ತತ್ರಾಚರೋ ಗಾರ್ಹಸ್ಥ್ಯಂ ಕಿಲ ಧರ್ಮಮುತ್ತಮಮಹೋ ಮಾನಾ ಮಾಯಾ ಮನುಷ್ಯಾಕೃತಿ ಶ್ರೀ ಅಣ್ಣಾವುಡ ಭಕ್ತ ಪುರುಷ ಸ್ತವಂ என்கின்ற கிரந்தத்தில் இருக்கிற மீனாட்சி கல்யாணத்தினுடைய ஸ்தோத்திரம் எப்படி வரார் அப்படின்னா அந்த ரிஷப வாகனத்தில் கல்யாண சுந்தரேஷ திருவிழிமுல்லை என்கின்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. கல்யாண சுந்தரேஸ்வரர் காத்தியாயினி பார்த்தா அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் எப்படி ஜோரார் ராஜகோபாலன் மாதிரி இருக்கும். மேலே ரிஷபத்து மேலே ஒரு கையை போட்டுக்கொண்டு ஒரு கையால் புஷ்ப செண்டை வச்சுட்டு இப்படி பக்கத்தில் காத்தியாயினி தேவி இருப்பாள். அதேதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அந்த இடத்துல கல்யாண சுந்தரேஸ்வரர்னு பேர். அந்த இடத்துல ஆருக்ய விஷம் முதா பசுபதே கும்போதரே நான்விதோ கும்போதரனோட சேர்ந்து பரிவார சமன்விதான்னு சொன்னார் இல்லையா. பரிவாரம் எங்கே சுற்றி சுற்றி பார்த்தான்னா கும்போதரனை மட்டும் ரிஷப வாகனத்தில் ஏறிட்டு வந்திருக்காராம். கத்வா தாம் மதுபுரி பகவதா பகவான் அந்த இடத்துல வந்திருக்கார். வந்தோடனே எல்லாரும் ஸ்வாகதம் பண்ணி பகவானை எல்லாரும் வரவேற்று உபச்சாரங்கள்லாம் பண்ணி அர்க்யபாச்சிய பாத்திய ஆச்சமனியங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி மீனாட்சி அந்த இடத்துல கிளி போன்னு இருக்கா. கிளி போல சொல்லணுமா என்ன, சாதாரண நாள்லேயே அவ்வளவு அழகு. கல்யாண நாள்னா உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அவ்வளவு அழகா சாய கொண்டையும் அந்த இடத்துல பூஷணங்களும் பட்டு வஸ்திரம் பச்சை பட்டு உடுத்திட்டு அந்த அழகோட கையில கிளியோட மீனாட்சி அண்ணனட நடந்து வராளாம். அண்ணனட நடந்து வந்து அந்த இடத்துல அந்த சபைக்குள்ள வந்து அப்படி ரெண்டு பேரும் நிக்கிற அழக பார்த்தா மீனாட்சிய பாக்குறதா சுந்தரேஸ்வரரை பாக்குறதா, மீனாட்சிய பார்த்தா சுந்தரேஸ்வரர் பார்க்க முடியலன்னு அவ்வளவு கண்ணை வரிக்கும் அழகும் போல ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு அப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா அப்படிங்கிறத வர்ணிக்கவே முடியல அப்படின்னு அவரே அந்த இப்ப சொன்ன சதாசிவ தீட்சிதர் அவரே பூரா அஷ்டபதியும் பாடி கடைசியில கல்யாண அஷ்டபதியாவும் பாடி முடிச்சிருக்கார். அந்த இடத்துல கலித கபோல விகாச துராசி கம் கலித கபோல விதாத துராசி சமாகமம் சமுதிதா பகுவித லீலாம். மீனாட்சியினுடைய அழகை பார்த்து சுந்தரேஸ்வரரே மயங்கி நிற்கிறாராம். அந்த இடத்துல மீனாட்சியினுடைய அழகு சுந்தரேஸ்வரர் பார்த்து ரசிக்கிறதும் மீனாட்சியினோட சுந்தரேஸ்வரரோட அழக மீனாட்சி பார்க்கறதும் பின்னாடி பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல மீனாட்சி எப்படி அந்த தலை குனிஞ்சுன்னு நிற்கிற அந்த அழகும் தார வாக்கறதுக்கு யார் வந்திருக்கார் அப்படின்னா கத்வாதாம் மதுபுரியும் பகவதா தத்தாஞ்ச தத் சோதரியும் வந்திருக்கார். அழகரே வந்துட்டாராம். அழகரே வந்து தார வாத்து கொடுக்கறதுக்காக வந்து இந்த இந்த சயோ பார்த்தாலே என்ன அழகா இருக்குன்னு ஸ்ரீ அண்ணா வர்ணிப்பார். அந்த இடத்துல அழகரோடைய ஃபேஸ் சுந்தரேஸ்வரருடைய முகம் மீனாட்சியினோட முகம் மூணுமே வேற பாவம் சிற்பந்தான். ஆனால் அந்த சிற்பத்தில் என்ன ஒரு அழகு அப்படின்னு வர்ணிப்பார். அழகர்கிட்ட அழகர்கிட்ட தன்னுடைய சோதரியை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கின்ற ஒரு அந்த பாசத்தினோடு இருக்கக்கூடியதான ஒரு முகம் அந்த தன்னுடைய சோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதான அந்த தன்னுடைய சோதரியை பிரிய போகிறோமேங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கும். சுந்தரேஸ்வரர் முகத்தை பார்த்தானா ஒரு மாப்பிள்ளைன்னா ஒரு ரப்பு ராங்கியோடு இருப்பார் இல்லையா அப்படின்னு அந்த மீனாட்சி கையை வாங்கிட்டு ஒரு கம்பீரமாக கனத்த காய்தாவாக நிற்பார். மீனாட்சின்னா இப்படி பக்கம் இப்படி ஒரு அண்ணா இப்படி ஒரு பர்த்தா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்னு லஜ்ஜையோடு அப்படி அந்த முகத்தை கீழே குனிஞ்சுட்டு அப்படி அந்த க
கரத்தை சுந்தரேஸ்வரர் கரத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி அழகு. பின்னாடி அந்த கதம்ப மரம் இல்லைன்னா பார்வதி கல்யாணம் தான் நினச்சிப்பா பின்னாடி. அந்த அதனாலதான் மீனாட்சி கல்யாணம் எதில் வர எதில் இருந்தாலும் பின்னாடி அந்த கதம்ப விருட்சம் இருக்கும். அதுதான் மீனாட்சி கல்யாணத்தினுடைய அந்த முக்கியமான அது ஒரு குறிப்பு. அந்த இடத்துல மீனாட்சி கல்யாணம் வந்து எப்படி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கிறார். சுற்று நான்மறைகள் ஆர்ப்ப துரிய சங்கம் ஏத கற்றனாத்தோன் நூல் கரைந்து ஆற்றல் கற்றனா முகத்தோன் வேழி சடங்கு நூல் கரைந்து ஆற்றல் உற்றமங்கள நான் சாத்தி முழுது உலகை செம்மை கைப்பற்றினான் பற்றிலார் வீடு அருளும் பரமயோகி. செம்மை கைப்பற்றினான் பற்று இல்லாதார்க்கு வீடு அருளும் பரமயோகி. பற்று இல்லாதார்க்கு பற்று அது அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுக்கு கைலாச பதவியே கொடுக்கிற அந்த மகாதேவன் மீனாட்சியினோட கையை பிடிச்சிட்டு இருக்காராம். எப்படி இருக்கு அந்த கல்யாண இடம் அப்படின்னா, சுற்று நான் மழைகள் மறைகள் ஆர்ப்ப நான்கு வேதங்களும் கோஷம் படி கோஷம் அப்படியே பின்ன பொழக்கறதான். துரிய சங்கம் முழங்க சங்கம் தேரி போன்றதான அஷ்டமங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கறதான். முழங்க கற்ற நான் முகத்தோன் வேள்வி நான் முகனே பிரம்மாவே அந்த இடத்துல கல்யாண வேள்விகள் எல்லாம் பண்றாராம். உற்றமங்கள நான் சாத்தி முழு உலகம் முழு உலகமும் ஈன்ற ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கக்கூடியதான மீனாட்சியும் சுந்தரேஸ்வரனும் நமக்கோசம். நாளைக்கு தான் மீனாட்சி கல்யாணம் மதுரையில். இன்னைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு திக்விஜயம், இன்னைக்கு திக்விஜயம், இன்னைக்கு லாலாசத்திரம்னு மதுரையில ஒரு இடம் இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல ஈசான மூலையில ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சுந்தரேஸ்வரர் நின்றுண்டு ரெண்டு பேரும் அந்த அம்பு போட்டுக்கிற மாதிரி பண்ணி கடைசியில் மீனாட்சி கையிலேருந்து இருக்கிற அம்பை வாங்கிட்டு கிளியை கையில் கொடுத்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கல்யாணம் நம்ம இங்கே இங்கே அனுபவிக்கிறோம். இந்த சமயம் நாளை காலத்தால் மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறதுனா நீங்கள் இன்றைக்கே இப்போ பார்த்துட்டோம். இப்படி ஒரு அழகான அந்த மீனாட்சி கல்யாணம் அவ்வளவு அழகாக என்ன பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்கும். எல்லா சக்கல பாக்கியங்களும் முதலே சொன்னோம் இல்லையா, எல்லாருக்கும் சிவ கதையை தான் கேட்கணும் அப்படின்னா கேட்டால் என்ன கிடைக்கும் ஆசைச்சே அரை நிமிஷமும்னு கேட்டாலும் எல்லாருக்கும் பூசுர பக்தி தேஜஸ் எல்லாமே ஆயுர் ஆரோக்கியங்கள் எல்லாம் கொடுத்து மேலும் மேன்றும் எல்லாருக்கும் சத்சங்கம் குரு கிருப ஆயுசு ஆரோக்கியம் எல்லாருக்கும் மேலே இருக்கட்டோங்கிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் குருநாதரையும் பிரார்த்திச்சு முடிக்கிறோம். மங்களம் தேவபவதோ மங்களம் தேவபவதோ.